ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். கருப்பை நீர் கட்டி கரைய ஒரு சில டிப்ஸ்களை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஒரு நேயர் கேட்டிருந்தாங்க, கருப்பையோட நீர் கட்டிகள் கரைவதற்கு சில டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு. அவர்களுக்கு உண்டான பதிவு தான் இது. பிசிஓடி என்பது பிசிஓஎஸின் முந்தைய நிலைதான். கருப்பையில் கட்டிகள், இன்சுலின் செயல்திறன் பாதிப்பு, குழந்தையின்மை, ஒழுங்கற்ற மாத விளக்கு, இரத்தத்தில் கொழுப்பு அதிகரிப்பு, இதன் காரணங்களால தான் நமக்கு கருப்பை கட்டிகள் ஆனது வருது. உடலில் ஆஸ்ட்ரோஜன் என்ற ஆண் தன்மை ஹார்மோன் அதிக அளவில் சுரப்பதினால் சினைப்பையில் நீர்க்கட்டிகள் ஏற்படுகின்றது. இதனால பெண்களுக்கு என்னென்ன உபாதைகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முறையற்ற மாதவிளக்கு, மாதவிளக்கே வராமல் போவது, உடல் பருமன் அடைவது, உடலில் முடி வளர்ச்சி இருப்பது மற்றும் முகப்பரு போன்ற தோல் தொடர்பான வியாதிகள் வர அதிக வாய்ப்பு இருக்கு. இதற்கு நம்ம என்ன செய்ய வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவங்கப்பட்டை இன்சுலின் செயல்பாட்டை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது. அதனால லவங்கப்பட்டையை உணவில் சேர்த்து கொண்டால் நீர்க்கட்டியினால் உண்டாகும் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். லவங்கப்பட்டையை பொடியாக்கி தேநீர் அல்லது காஃபி குடிக்கும் பொழுது அதில் கொஞ்சம் தூவி குடிக்கலாம். அதே போல நீர்க்கட்டி பிரச்சனை சரியாக ஆளி விதைகளில் காணப்படும் ஒமேகா மற்றும் புரத சத்துக்கள் உதவுகின்றது. உடலில் உள்ள குளுக்கோஸ் பயன்பாட்டிற்கு மிகவும் உதவுகிறது. ஆளி விதைகளை பொடி செய்து கொண்டு நீரிலோ அல்லது பழசாரிலோ கலந்து குடிக்கலாம். நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய கலர்ச்சிக்காய், இந்த கலர்ச்சிக்காய காயாகவோ அல்லது பொடியாகவோ வாங்கி அதை நம்ம பயன்படுத்தலாம். இந்த கலர்ச்சிக்காயை ஒரு மாதம் வரை தினமும் சாப்பிட்டு வர வேண்டும். இதை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கசப்பா இருக்கும். இருந்தாலும் இந்த பருப்புடன் 3 அல்லது 4 மிளகு சேர்த்து உட்கொண்ட பிறகு கொஞ்சம் மோர் சாப்பிடலாம். இவ்வாறு ஒரு மாதம் வரை சாப்பிடுவதால் கருப்பை நீர்க்கட்டி பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கலர்ச்சி காயை சாப்பிடும் போது வேற எந்த மருந்துகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கருப்பை கட்டியானது கரைய நமக்கு மிகவும் உதவியாக இருக்கக்கூடியது கச்சக்காய்னு சொல்லுவோம். இதுவும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிறது. இந்த கச்சக்காயை தினமும் சாப்பிட்டு வர கருப்பையில் உள்ள கெட்ட நீர்க்கட்டிகள் ஆனது வெளியேறிவிடும். அதே போல இந்த நீர்க்கட்டி பிரச்சனை உள்ள பெண்கள் வெந்தயமும் வெந்தய கீரையையும் அதிகமாக சேர்த்து கொள்ளுங்கள். தினமும் வெந்தயத்தை இரவில் ஊற வைத்து காலை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர நல்ல தீர்வு கிடைக்கும். அதே போல மதிய உணவிற்கு 5 நிமிடத்திற்கு முன் இந்த வெந்தயத்தை சாப்பிட வேண்டும். அதே போல இரவு உணவிற்கு 5 நிமிடத்திற்கு முன்னதாக இந்த வெந்தய நீரையோ அல்லது வெந்தயத்தையோ, ஊற வைத்த வெந்தயத்தையோ சாப்பிட வேண்டும். இவ்வாறு தினமும் சாப்பிட்டு வர நீர்க்கட்டிகளுடைய பிரச்சனைகளானது குணமாகும். மிக முக்கியமாக லவங்கப்பட்டையை அதிகமாக உணவுல சேர்த்துக்கோங்க. அதே போல ஆளி விதைகள், இது இரண்டையுமே அதிகமாக சேர்த்து கொண்டால் இந்த நீர்க்கட்டி பிரச்சனைக்கு உடனே நல்ல தீர்வு கிடைக்கும். இந்த நீர்க்கட்டியானது குணமாக தினமும் காலை வெறும் வயிற்றில் 8 துளசி இலைகளை மென்று சாப்பிட்டு வரலாம். அல்லது துளசியை கொதிக்க வைத்து தினமும் காலை வெறும் வயிற்றில் அந்த நீரை அருந்தலாம். இவ்வாறு செய்வதனால் நீர்க்கட்டிகளுடைய பிரச்சனைகள் மிக விரைவாகவே குணமடையும். இந்த நீர்க்கட்டி பிரச்சனையினால அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் மிக விரைவாகவே உடல் எடை அதிகரிப்பினால பாதிக்கப்படுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் இதை, இந்த உடல் எடையை கட்டுப்படுத்துவதற்கு தேனை பயன்படுத்தலாம். தினமும் காலை வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான தண்ணீர்ல கொஞ்சம் தேனை கலந்து 1 டம்ளர் அளவு குடிக்க வேண்டும். இவ்வாறு குடிப்பதன் மூலம் உடல் எடை குறைகிறது. உடல் எடை குறையறதுனால நீர்க்கட்டிகளும் கரைந்து போகும். நெல்லிக்காய் இன்சுலின் அளவை கட்டுப்படுத்த உதவுகின்றது. எனவே தினமும் காலையில் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் சாறையோ அல்லது முழு நெல்லிக்காயையோ சாப்பிட்டு வரலாம். இந்த நெல்லிக்காய் சாறை வெதுவெதுப்பான தண்ணீர்ல கலந்து 1 டம்ளர் அளவில் குடித்து வர இன்சுலின் அளவை கட்டுப்படுத்த முடியும். இவ்வாறாக ஒரு சில வைத்திய முறைகளை தொடர்ச்சியாக நீங்க பின்பற்றி இந்த கருப்பையில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகளை போக்கிக் கொள்ளுங்கள்.
மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.